சீக்கிரமா புகடிய, காதல் இருக்கிற புகடி. கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன், ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிறேன், கிடைச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் ஒரு மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும் இது போதும் இது போதும், ஒன்னும் பேச வேண்டியது. இந்த பார்த்த பார்வை இருக்குது, மாப்பிளைய கல்யாணம் ஆகி அவனு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிறவர்களும் தாங்க. பத்தியா மாப்பிள்ள, இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். நிற்காதே சச்சா, அசிங்கி மறுக்குது, ரெண்டு காலில் நில்லு. நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதில் அடி உத வாங்காமல் இன்னைக்கு அமோகமாக அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போகிறான். இங்கே இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதில் எனக்கு பாதி பங்கு உண்டுங்கண்ணே. ஓ சக்கரை பத்திரிக்கையா, இந்த வர்றேன். மாங்கல்யம் நான் போயிட்டு வரேன். சே மகராசிய போயிட்டு வா பெண்ணு. கமலா உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன்? சேச்சே, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா? நான் எங்க இருந்தா என்ன, என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு, பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்கும், அங்கே போனா எந்த எண்ணத்தை உனக்கு இருக்காரு. ராதா நேரம் ஆகுதுமா, புறப்படு. அம்மா கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா. ரொம்ப நல்லா இருக்கடி, மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு, கூடவே இவளையும் கூட்டிகிட்டு போனா எனக்கு ஆட்சேபணை இல்லம்மா. கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்லு. சரி ராதா. எந்த சுமங்கலியா இருமா ராதா, இன்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுச்சு. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டேன், இனிமே எனக்கு என்னடா கூற? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. என்ன, நாங்க வர்றோம்மா. இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நாம் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும், குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் மைக் வைக்கிற அவசரத்துல ரெண்டு பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே,
நாச்சாரை போட்டுக் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம். எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாரும் அல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினார் நான் ஒன்று கேட்கிறேன். பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா, பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா, அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கி கேட்டுக் கொண்டிருக்கும் பியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும் கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன், தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்டை நீங்க பார்க்கணுமா, பார்க்கணும்னு விரும்புறீங்களா? நான் காலையில பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையில பாருங்க. தைரியம் இருந்தா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இங்கேயே மானத்தை வாங்கலாம். எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா நான் சொல்றது கேளு அம்மா. யோ அப்பா ரணி, ஐயோ அப்பா அம்மா ரணி, ஐயோ ஐயோ. வேண்டாம், யுத்தத்தை நிறுத்து, யுத்தத்தை நிறுத்து. என்ன சட்டத்தை காணோம், பொருள் எல்லாம் தீந்து போச்சா? வெளியில தலை காட்ட முடியாது, படி செஞ்சுட்டீங்க. என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன். நளினி, 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 இன்னும் கோவமாதான் இருக்கிறியா? நளினி, நான் சொல்றத கேளு, தயவு செய்து கேளு. உங்க அண்ணன் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? வாய மூடுங்க. எங்க அண்ணன் நல்லா படிச்சவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கு. நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வாக்கு இருக்குது பாரு. ஐயோ ஐயோ, கட்டுல இருக்கிற தலைகாணி எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு என்ன செய்ய? இத மாதிரி யுத்தம் ஏற்படும் எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டுல காலி பண்ணிட்டேன். கட்டவும் யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தா, நான் எங்க போவோம் கவசத்துக்கு? இது தற்காலிக கவசம். என்னோட பேச வேண்டாம். இங்க பாரு, என்ன சீச்சி தோத்தோ கமலா, நான் தோத்து போயிட்டேன்னா நானாகவே இப்படி எல்லாம் பேசினா எழுந்து போயிடுவேன். போயே எனக்கு என்ன கவலை, உன் இடத்துல கமலா வந்து உட்காந்துக்கிறா. ராதா, ராதா, இத வந்துட்டே அம்மா கூப்பிடுற. ராதா, எனக்கு விளையாட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லிக் கொடுக்குறேன், உட்கார். கமான், ஆ உட்கார். இது பார், இதை இப்படி வச்சுக்கிட்டு அந்த காய பார்த்து அப்படி அடிக்கணும். இங்க பாக்கலாம், கமான். ஆ, நேரமாச்சு, படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு. ஓஹோ, வா கமலா, கொஞ்ச நேரம் ஹாயா பேசிட்டு இருக்கலாம். ராதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல, வாயே. நான் தப்பாட்ட ஆடினதை கமலா கண்டுபிடிச்சிட்டா, நீ இருக்கிறிய மக்கு மக்கு. இப்பல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. பாது, சரி போய் படுங்க. படுக்கலாம், தூக்கம் வரலையே. ராதா, கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க, ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல. ஆமா கமலா, உன் பாட்டை கேட்டு எத்தனை நாளாச்சு, பாட இப்ப வா.